Hi friends, Poonam Saree எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்க டெய்லர் ஷாப்ல எங்களுடைய ஷாப்ல நாங்க எப்படி வந்து பூனம் saree கட் பண்ணி ஓரம் அடிக்கிறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் கிளியரா வந்து சொல்லிருக்கேன். ஏனா ஒரு டெய்லர் ஷாப்ல வந்து நம்ம பூனம் saree கொடுத்தோம்னா அது ரொம்ப நீட்டா வந்து நமக்கு ஓரம் அடிச்சு கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூனம் saree ல நிறைய cross வந்து வரும். அந்த crossலாம் நாங்க எப்படி வந்து கரெக்ட்டா நேர் பண்ணி கட் பண்றோம் அத வந்து எப்படி கரெக்ட்டா ஓரம் அடிக்கும்போது அது பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் saree-ய கவர்ல இருந்து எடுக்கிறதுல இருந்து அந்த saree-ய நம்ம எப்படி ஓபன் பண்ணி அதுல வந்து எது ப்ளௌஸ் எது வந்து முந்தி பக்கம் வருது அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து saree வந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்ல இருந்து எடுத்துட்டேன். இப்போ saree-ய வந்து ஓபன் பண்ணி ப்ளௌஸ் எது முந்தி எது அப்படிங்கறத ரொம்ப கிளியரா வந்து பாத்துக்கங்க. ஏனா நாம வந்து எதையும் மாத்தி கட் பண்ண கூடாது. அதனால ப்ளௌஸையும் முந்தியும் நீங்க கரெக்ட்டா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க கட் பண்ண ஆரம்பிங்க. இதுல வந்து நாங்க சிசர் அதிகமா யூஸ் பண்ணாம தான் இந்த saree வந்து கட் பண்ணிருப்போம். அது எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் முந்தி பக்கம் வந்து எடுத்துக்கிறேன். saree-ய நீங்க நல்லா ஃபுல்லா ஓபன் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா ஓபன் பண்ணி விட்டுட்டு முந்திய வந்து கரெக்ட்டா எடுத்து விட்டுக்கங்க. ஏனா பூனம் saree-ங்கறனால நமக்கு அதிகமா சுருக்கம் வந்து கிடைக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி கரெக்ட்டா வந்து சுருக்கம் இல்லாம எடுத்து விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து சிசர் எடுத்து நான் வந்து லைட்டா மட்டும் ஒரு இன்ச்க்கு மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதை பாருங்க. இந்த மாதிரி கையிலேயே வந்து அதை கிழிச்சு விடும்போது நமக்கு கரெக்டாக நேராக வந்து வரும். நமக்கு அந்த saree-ல இருக்க கிராஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கிழிச்சு விடும்போது நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க ரொம்பவே வந்து நீங்கள் கவனமாக இந்த இதை செய்யணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அதை கரெக்டாக வந்து ரெண்டு கையிலையும் கரெக்டான ப்ரெஷர் கொடுத்து அந்த saree-யை நீங்கள் கிழிச்சு விடலைன்னா உங்களுக்கு அந்த saree கட் ஆகும்போது வந்து உள்டாவாக உள்பக்கம் வந்து கட் ஆயிரும். அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுனா ரொம்ப கவனமாக வந்து பண்ணணும். இப்போ அடுத்த சைடு நான் வந்து ப்ளவுஸ் சைடு எடுத்திருக்கேன். அதுலேயுமே வந்து லைட்டாக மட்டும் வந்து சிசர் கட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு கையிலையும் கரெக்டாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் saree-யை வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கும் எண்டிங் மட்டும்தான் வந்து சிசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். மீதி எல்லாமே நம்ம ரெண்டு கையிலையும் கரெக்டான ப்ரெஷர் கொடுத்து இழுக்கும்போது saree வந்து நமக்கு கரெக்டாக வந்து கட் ஆயிரும். அடுத்தது saree வந்து நீங்கள் ஓரம் அடிக்கும்போது அது உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. மறுபடியும் ரெண்டாவது இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரை இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அதுக்கடுத்தது நீங்கள் saree எல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஃபிங்கர் நான் பாருங்கள் எப்படி வந்து ஓரம் அடிக்கும்போது என்னுடைய ஃபிங்கர் இருக்கோ அதே மாதிரி நீங்களும் ஓரம் அடிக்கும்போது அந்த ஃபிங்கர் மாதிரி வச்சு நீங்கள் saree-யை கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது நமக்கு கரெக்டாக அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதில் பாருங்கள் நான் அந்த ஃபோல்டிங்க்காக தான் ஃபிங்கர் வந்து நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் இதே மாதிரி வச்சுட்டு ஃபிங்கர் வச்சு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து ரெண்டு ஈவனாக வந்து வரும். ரெண்டு மடிப்புமே நமக்கு கரெக்டான அளவில் வந்து அந்த மடிப்பு வந்து இருக்கும். இதை நீங்கள் நல்லா பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து அடுத்த சைடு வந்து திருப்பிக்கலாம். அடுத்த சைடுமே வந்து நீங்கள் இப்போ இது வந்து பாருங்கள் saree வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்து நமக்கு மடிச்சடிக்கும்போது ரொம்ப கரெக்டாக வந்து ஈவனாக இருக்கும். இந்த மடிப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த சைடு வந்து முந்தி பக்கம் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்து கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அது பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து saree ஓரடிக்கவே ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உள்பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கிங்க. மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கிங்க. saree ஓரடிக்கிறது நீங்கள் எப்பவுமே டபுள் ஃபோல்ட் பண்ணி தான் வந்து ஓரம் வந்து அடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அதுக்கடுத்தது saree-யை கரெக்டாக நீங்கள் நேராக எடுத்து விட்டுட்டு ஃபிங்கர் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஓரம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும். நம்ம பூனம் saree வந்து எங்களுடைய ஷாப்பில் நாங்கள் வந்து கட் பண்ணும்போது அதை எல்லாமே சிசர் வச்சு கட் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக சிசர் கட் கொடுத்துட்டு அந்த saree-யை ரெண்டு கையிலையும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து இழுக்கும்போது உங்களுக்கு saree வந்து கரெக்டாக நடு சென்டரில் வந்து கட் ஆகும். அதை நீங்கள் கவனமாக செய்யலினா அது உள்டாவாக உங்களுக்கு உள்பக்கம் வந்து நமக்கு saree வந்து கட் ஆயிரும். அதனால் அதை மட்டும் நீங்கள் கவனமாக செஞ்சுக்குங்க. இந்த லாஸ்ட் வந்தோடனே நீங்கள் பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்குங்க. saree வந்து நீங்கள் அந்த ஓரம் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் வந்து கரெக்டாக ரெண்டு மடிப்பும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு மடித்து தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ வந்து ஒரு டெய்லர் கடையில் எப்படி வந்து பூனம் saree வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணும்போது நமக்கு பூனம் saree அப்படின்னாவே நமக்கு வந்து
க்ராஸாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், முந்தி வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈவனாக கரெக்டாக வந்து அந்த தையல் வந்து இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் வந்து பாருங்கள், நம்ம அந்த மடிப்பு எல்லாமே வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அளவில் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.